रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यं वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषड्गोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं। तिरुवळिदिनाळेन्றும் तेन्कुरुहूरेन्றும் मरुविनियवन्पुरुणलेन्றுम् अरुमरैகளந்தாதி செய்தான் அடியிணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிருந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல்தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சீ குருகேச கிளிப்த ஷடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरंगे सकृताज्ञया श्रुतिशिरसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षट्कोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये। अनवधिक अतिशय असङ्ख्येय कल्याण गुणगणः என்று எம்பெருமானை சொல்வது போல அசங்கேயமான திவ்ய விபூதிகளும் எம்பெருமானுக்கு இருந்துருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஆச்சரியமயமாக இருக்கு. அப்போ சோச்சித அப்படின்னு சொல்ற மாதிரி தனக்கு ஏற்றதாக இருக்கு. भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्ध अनंत आश्चर्य अनंत महाविभव श्री वैकुंठनाथ என்பதாக கத்தியத்தில் வரும். நல்ல அனந்த ஆச்சரியம் அனந்த மகாவிபவத்தோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அதனுடைய நாசனா இருக்கான். அதே மாதிரி போக்ய போக்திருவர்க்க போகோபகரண போகஸ்தான இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் விவித விசித்திர அனந்த ஆச்சரியமாக இங்கேயும் இந்த அதாவது லீலா விபூதியிலையும் விவிதமாயும் விசித்திரமாயும் அனந்தமாயும் ஆச்சரியமாயும் இருந்துருக்கு. இது எம்பெருமானுடைய விபூதிகள் எல்லாமே. அதிலையும் குறிப்பாக ஆச்சரியமான விபூதியை உடையவன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆழ்வார் இங்கே இப்போது சொல்லிக் கொண்டு வந்துருக்க. மாயா வாமனே மதுசூதா நீயருளாய் என்று ஆரம்பித்து எம்பெருமானுடைய பரம ஆச்சரிய விபூதி மத்துவம் ஸ்ரீமான் ஆச்சரிய நானா விபவஹா இது தத்ர ஸ்ரீதர பிரத்யபாதி என்று சொல்லும்படியான ரீதியில அந்த விபவங்களை எல்லாம் அதாவது எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்க. இதுல மூணாவது பாசுரத்திலே நம்ம அழகான ஒரு விஷயம் பார்த்தோம். சித்திரத்தேர் வலவா திருச்சக்கரத்தாய் அருளாய் என்பதாக எம்பெருமான் ஆச்சரியமாக சித்திரத்தேர் வலவனாக மகாபாரத யுத்தத்திலே ஒரு தேரை நடத்தினவன் வித்தகத்தாய் நிற்றி நீ அப்படின்னு பல பல பொருள்களாக நீ இருக்கிறாயே அப்படின்னு சொன்னார். இப்ப நாலாவது பாசுரம். கள்ளவெழு தாமரை கண் கண்ணனே எனக்கொன்றருளாய் உள்ளதுமில்லதுமாய் உலப்பிலனவாய் வியவாய் வெள்ளத்தடங்கடலுள் விடநாகனை மேல் மருவி உள்ளப்பல் யோகு செய்தி இவை என்ன உபாயங்களே. கள்ளவிழ் தாமரை கண் கண்ணா, கல் தேன், தேன் எப்பொழுதும் சொரிந்து கொண்டிருக்கக்கூடிய தாமரை போன்ற கண்ணுடையவனே, கண்ணனே, எனக்கு ஒரு விஷயம் அருளி செய்ய வேணும். நீ பலவிதமாக இருக்கிறாய், பலவிதமான விபூதியாக இருக்கிறாய், சேத்தன வஸ்துவாக இருக்கிறாய், அச்சேதன வஸ்துவாக இருக்கிறாய், எல்லை இல்லாத வஸ்துவாக இருக்கிறாய், ஆச்சரியமான வஸ்துக்களாக இருக்கிறாய். வெள்ளத்தடங்கடலுள், திருப்பார்கடல்லே, அங்கே விஷத்தோடு கூடிய ஆதிசேஷனை மேவி அரணை மேல் துயில்வானே, நீ அந்த சயன திருக்கோலத்திலே இருந்து மனதுக்குள்ளே பலவித யோகங்களை செய்து கொண்டிருக்கிறாய். இவை என்ன உபாயங்கள்? இதெல்லாம் என்ன யோகம்? யோகம் என்றாலே உபாயம் என்ற அர்த்தம். இதெல்லாம் என்ன உபாயம்? நாங்களாமானால் கர்மயோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ணணும், நீ அங்கே ஏதோ யோகம் பண்றியே, அது என்ன யோகம் என்பதாக கேட்கிறார். கள்ளவெழு தாமரை கண் கண்ணனே, எனக்கு ஒன்று அருளாயின்னு இந்த திருவாய்மொழியில முதல் வரியில எல்லாம் ஆச்சரியமாக வந்துருக்கு. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எம்பெருமானே எனக்கு அருள வேணும் என்பதாக முதல் பாசுரத்திலேயே மாயக்கூத்தா வாமன மதுசூதா நீ அருளாய் அப்படின்னு, மாயா வாமனனே மதுசூதா நீ அருளாய் அப்படின்னு முதல் பாசுரமே இருந்தது. அங்கன் மலர் தந்துழாய்முடி அச்சுதனே அருளாய் என்ற இரண்டாவது பாசுரம், சித்திரத்தேர்வளவா திருச்சக்கரத்தாய் அருளாய் என்பதாக மூணாவது, கள்ளவிழ் தாமரை கண் கண்ணனே எனக்கு ஒன்று அருளாய் என்பதாக இந்த பாசுரத்திலையும் இப்படி அழகா இருக்கு. தாமரை கண்ணா தாமரை போன்ற கண்ணை உடையவன், அதுக்கப்புறம் ஒரு கண்ணனே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால தாமரை தாமரை போன்ற கண்ணை உடைய ஸ்ரீ கிருஷ்ணபிரானை இங்கே சொல்றார் என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். மதுசெந்தினியான தாமரை போன்ற திருக்கண்களை உடைய கண்ணனே எனக்கு ஒன்று அருளி செய்ய வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் உள்ளதுமில்லதுமாய், எம்பெருமான் பலவித விபூதியாக இருக்கான் அப்படின்னா அந்தந்த விபூதிக்குள்ளே அந்தரியாமியா இருக்கான் என்று அர்த்தம். இதுல உள்ளது அப்படின்னு சேத்தன வஸ்துவுக்கு பெயர், அதாவது ஆத்மாவுக்கு. இல்லது அப்படிங்கிறது அச்சேத்தன வஸ்துவுக்கு பெயர். இது ஏன் அப்படி பார்த்தா சேத்தன வஸ்து தான் உள்ளதா, அச்சேத்தன வஸ்து எல்லாம் பொய்யானதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அத்வைத மதத்துல அப்படிதான் சொல்லுகிறார்கள், சேத்தன வஸ்து தான் சத்தியமானது, அச்சேதன வஸ்து அசத்தியமானது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்னா அப்படி இல்ல, சேத்தன வஸ்து ஸ்திரமானது, அச்சேதன வஸ்து இருந்தும் அது ஸ்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாதபடி இருக்கிறபடினாலே, பரிணாம சுபாவத்தோடு இருக்கிறபடினாலே அது இல்லை அப்படின்னு சொல்லலாம் மாதிரியாக இருக்கான். அதை பார்த்தா ஏன்னா எது நிலையா இருக்கு? அச்சேதன வஸ்துல எதுவுமே நிலையாக இல்லாதபடினால், மாறின்றே இருக்கிறபடினால, ஸ்திரமாக இல்லாதபடினால இருந்தும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏற்றதாக இருக்கு. சேத்தன வஸ்து அப்படி இல்லை, என்ன ஆனாலும் சரி, அந்த சரீரத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி, சேத்தன வஸ்து அப்படியே மாறாமல் இருக்கிறபடினால அது உள்ளது அப்படின்னு சொல்லலாம் போடி இருக்கான். இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசரர் தான் கொடுக்கிறார். தன் நாஸ்தி சப்த வியபதேசியம் அப்படின்னும் அஸ்தி சப்த வியபதேசியம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார் அவர். அஸ்தி தேவ எதை எப்பவுமே அஸ்தினே சொல்ல முடியுமோ, இருக்குன்னு எப்பவும் சொல்லணும், எதை சொல்ல முடியும்? ஆத்மாவை தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்பவுமே இருக்குது, எந்த ஆபத்து வந்தாலும் சரீரத்துல எங்க அடிபட்டாலும் ஆத்மா அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, சரீரமே போனாலும் ஆத்மா அப்படியே தான் இருந்திருக்கு. அப்ப சர்வதா அஸ்தி சப்தத்தினாலே எது சொல்லப்படுறதோ அது உள்ளது அப்படின்னா அது ஆத்மா. அந்த மாதிரி பரிணாமத்தை அடைந்து எப்பவுமே நாஸ்தி அப்படின்னு சொல்லும்படி இருந்தால் அது இல்லது அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டானா இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ வந்து சாஸ்திரத்துல சொல்ற உதாரணம் அப்படின்னா, இப்போ பல உதாரணம் இருக்கு சாஸ்திரத்துல. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு தங்க கட்டி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, சொர்ணத்துல, அந்த கட்டியெல்லாம் அழிச்சு அவன் மோதிரம் பண்ணுவான், அதுக்கப்புறம் மோதிரத்தை அழிச்சு அதுக்கப்புறம் வளையல் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஆபரணம் பண்ணலாம். அப்போ தங்க கட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டா வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா இவன் தங்க கட்டி அழிச்சு மோதிரங்கள்லாம் பண்ணிட்டான். அப்ப பிஸ்கட், தங்க பிஸ்கட் இருக்கா அப்படின்னு கேட்டான், இல்ல அப்படின்ட்டான் இவன். அப்புறம் மோதிரம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் தங்க மோதிரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தங்க மோதிரம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, மோதிரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறான். इन विषय पराशर सुल्हर अब इलेना एदो और वस्तु अभी कट्टी रूप इलाटा तंगम और वस्तु अड़पान वस्तु अंत वस्तु अभी इलेने अब कटिया सर मोदरमा सर इला संग्रिया सर एपड़ाना सर तंग अभी वर एद इल्ल तंगम अब आना परिणाम अड़ेबा அது இருந்தும் இல்ல அப்படினு சொல்ல முடியுது. ஏன்னா கட்டி இருக்கான் கேட்டா இல்ல, தங்க கட்டி இருக்கான் கேட்டா இல்லன்னு சொல்ல முடியுது. தங்கமே இருந்தா கூட தங்க கட்டி இல்ல அப்படினு சொல்ல முடியுது. மண்ணே இருந்தா கூட பானை உடைஞ்சு போச்சு மண்ணா எடுத்துன்னு நிச்சுக்கோங்க. பானை உடைஞ்சு போனா அப்படியே எங்கேயும் பிரளயம் வந்து மொத்தமா போயிடுதுன்னு இல்ல. பானை மண்ணா போயிருக்கு. அவ்வளவுதானே. அப்ப பானை உடைஞ்சோ பானை இல்ல அப்படிங்கறோம். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா இருக்குன்னு சொல்லும்போது சாயத்திலே இல்லன்னு சொல்ல முடியும் நம்மளால. आना अंद रीतल इलेमेमो कट परिणाम अड़ेबा अंद अचेतन अब इलेतनमु अचेतन इत वेदमे वेद सत्य विज्ञान विज्ञान सत्यंच अनृतंच सत्यम अभवत् अब वाक्यम सत्यम सत्यमना अनृतम अब इलादे इतमे सत्यम आयिट्टु सत्यना अंद ब्रह्मानदु वस्तुवावुम आयिट्टु इल्लाद वस्तुवावुम आयिट्टु अब चेतनमायुम आयिट्टु अचेतनमायुम आयिट्टु अब अर्थम अप्प सत्यञ्च अनृतञ्च सत्यम अभवत् अब वेदन सोल्रदुदान इंग आळ्वार सोल्रार उल्लदुम इल्लदुमाय सत्यमायुम अनृतमायुम अदावदु चेतना चेतन वस्तुकளாக நீ இருந்திருக்கிறாய் அப்படினா इत पिल्लानु अलगा सोल्रार नमक्कु पुरियुम्बडी सोल्लणुम इल्लैयो वेदांतार्थम आच्चे अदक्काग पिल्लान साधिक्किरार नित्यमाय इरुक्कैयाले उंडु एंड्रु सोल्ललाम चेतननुम परिणाम स्वभावमाय कोंडु प्रतिक्षणम अवस्थांतर भाग आगयाले इल्लै एन्नलाम प्रकृतियुमाय प्रकृतिन अचेतन वस्तु उंडु एंड्रु सोल्लप्पडकूडिय चेतन वस्तुवावुम इल्लै एंड्रु सोल्लप्पडकूडिय अचेतन वस्तुवागुम एम्बेरुमान इरुक्कान अदुक्कपुरम उलप्पिल अनवाय वियवाय इंद चेतना चेतन वस्तुक्कळे एप्पडी इरुक्कुंगरदु सोल्रार अदெல்லாம் எல்லை இல்லாம இருக்கு. ஏன்னா எத்தனை சேதன வஸ்துக்கள் இருக்கு கணக்கு பண்ண முடியாது, எத்தனை அச்சேதன வஸ்துக்கள் இருக்குன்னு கணக்கு பண்ண முடியாது, எல்லாம் எல்லை இல்லாம இருக்கு. வியவாய்னா ஆச்சரியமா இருக்கு. அச்சேதன வஸ்துக்களல எத்தனை விதமான பரிணாமங்கள் ஆச்சரியமா இருக்கு. சேதன வஸ்துக்களையும் எப்படி இந்த தோஷம் எல்லாம் இல்லாமல் ஆச்சரியமா இருக்கு. அதனால உலப்பில் அனவாய் வியவாய் அப்படினே எல்லை சொல்ல முடியாதபடி இருப்பதாகவும் வியவாய்னா ஆச்சரியமா இருக்கும்படியாகவும் இருக்கக்கூடிய சேதன அச்சேதன வஸ்துக்களாக எம்பெருமான் இருக்கான் அப்படின அர்த்தம். வெள்ளத்தடம் கடலுள் விடநாகனை மேல் மருவி அப்படின்னு வெள்ளத்தடம்னா வெள்ளம், அதாவது நிறைய ஜலம், ஜலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய தடம், விசாலமான கடல் அப்படின்னா க்ஷீராப்தியிலே விடநாகனை மேல் விஷத்தை உடைய நாகசைனத்திலே மேலே ஆதிசேஷனுக்கு விஷம் ரொம்ப அதிகம், சாதாரண சர்ப்பத்துக்கே விஷம் ரொம்ப அதிகம், பிரதிகூலருக்கு கிட்ட ஒண்ணாதபடியான விஷம் அப்படின்னு சொல்ற எல்லாம் சீதை குண்டத்துல பெருமாள் கிட்ட போறதுக்கே எல்லாரும் பயப்படுவா. 1000 தலை பாம்பு இருக்குன்னா யார் கிட்ட போக முடியும்? அதனால எல்லாரும் பயப்படும்படியா அவர் இருக்காராம். யாரு? பிரதிகூலர்கள் எல்லாம். வெள்ளத்தடங் கடலுள் விடநாகனை மேல் மருவி உள்ளப்பல் யோகு செய்தி, உன் உள்ளத்திலே பல் யோகு செய்தி, பலவிதமான யோகங்கள் செஞ்சுட்டு இருக்காயே. சைன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சில கோயில்கள் பார்த்தா யோக முத்திரையோட சேவை சாதிப்பான். அனந்த பத்மநாபன் யோக முத்திரையோட தான் இருக்கார், சயன திருக்கோலத்துல இருக்கார். கையில வந்து இடது திருக்கையில யோக முத்திரை, யோகம் பண்ற முத்திரையை கையில் வச்சுட்டு இருக்கார். ஏன்னா பெருமாள் யோகத்துல இருக்கார். இந்த சயனம்ங்கிறது யோக சயனம் என்பதாக அர்த்தம். யோக சயனம், போக சயனம், இப்படி எல்லாம் எம்பெருமாள் சயனத்துல வித்தியாசம் உண்டு. போகத்துல பெருமாள் வந்து கையை நீட்டு ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கார். அப்படின்னா போக சயனத்துல ஒரு கையை தலைக்கு கொடுத்து கொண்டு அப்படி இருந்தாருன்னா போக சயனத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இங்க திருவனந்தபுரத்துல பெருமாள் வந்து யோக சயனத்துல இருக்கார் அப்படின்னு. நாமெல்லாம் படுத்துட்டா ரோக சயனம் அப்படின்னு சொல்லணும். உடம்பு முடியல அப்படின்னு நாம படுத்துக்கிறோம், அது ரோக சயனம். அது பெருமாளுக்கு கிடையாது. போக சயனம், யோக சயனம் இதுதான் உண்டு. அப்ப யோக சயனத்துல பெருமாள் இருக்காருன்னா யோகு செய்தி, ஏதோ யோகம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு. என்ன யோகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ஆழ்வாரே கேள்வி கேட்கிறார். உள்ளப்பல் யோகு செய்தி, இவை என்ன உபாயங்களே, இவை என்ன உபாயம்? நீ என்னமோ யோகம் பண்ணிருக்கே, என்னமோ சிந்தை பண்ணிட்டு இருக்கியே, எந்த விஷயத்தை சிந்தை பண்ணி கொண்டிருக்கிறாய், எந்த விஷயத்தை யோகமாக செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறேன். तरंगडरुल विडनागन मेल मुरुवी तिरुउल्लत्ताले पल रक्षण चिंदैगलै पन्नानिट्री इवै एन्न विरहुगळ एन्गिरार इदु एन्न उपायंगळ पा நீ யாரை ரக்கணம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாய். பொதுவா படுத்துட்டா நமக்கே சிந்தனை வந்துடும். நம்ம மெதுவா ராத்திரி போய் விட்டத்தை பார்த்து படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆகாசத்தை பார்த்துங்க, மேல் மாடியை பார்த்து இப்படியே படுத்துட்டோம்னா மெதுவா நம்ம சிந்தனை எல்லாம் அசை போடும். முன்னாடி என்ன செய்தோம், பின்னாடி என்ன செய்ய போறோம், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி சிந்திச்சு பார்ப்போம். அதான் ஏகாந்தமான சமயத்துல நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் சிந்திச்சுட்டு இருக்காராம். அந்த ஆதிசேஷன்ல சயனித்து கொண்டு திருப்பார்கடல்ல ஏதோ யோகம் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன யோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. இவை என்ன உபாயங்களே, ஏன்னா பலவிதமான ரக்கண சிந்தனை பண்ற. சிந்தனை பண்ணாலே போரும் பெருமாளுக்கு. ஆனா அதையும் பெருமாள் இருக்கு சிந்தனை பண்ணணும். நான் அவனுக்கு எல்லாம் சங்கல்பத்தெல்லாம் நடக்கிறது இல்லையோ, அதனால அப்ப நடத்திட்டு போக வேண்டியதுதான். சிந்தையாமாச அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. தசரதர் ஆலோசனை பண்ணார், சிந்திச்சார். எதுக்காக? நான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக, பெருமாள் ஸ்ரீராமனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாராம் தசரதர். சக்கரவர்த்தியா இருக்கார். அந்த மாதிரி எத்தனையோ சிந்தனைகள்லாம் இருக்கும். ஆனா பெருமாளுக்கு என்ன, அவர் போய் சிந்தைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெருசா எல்லா கவலையெல்லாம் எதுவுமே பட வேண்டாமே அப்படின்னா, அவர் நம்மளை பத்தி தான் கவலைப்படுறார். ஏன்னா என்ன பண்ணால் நமக்கு ரட்சணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. சாட்சாத் சுவாமி அழகா சொல்றார், இவை என்ன உபாயங்கள், அவதரண உபாயமோ, अनिष्ट निवृत्ति उपायमो, अभिमत प्रदान उपायमो, आश्रित संश्लेष उपायमो अरिगिरिलेन ஒன்றை நிஷ்கர்ஷித்து அருளிச் செய்ய வேணும். இவை என்ன உபாயங்களே, எனக்கு ஒன்று அருளாய் அப்படின்னு பாசுரத்தை முதல்ல இருக்க. நீ எனக்கு பதில் சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. பெருமாள் என்ன சிந்திச்சுட்டு இருக்கான்னா நாலு சொல்றாருங்க. அவதரண உபாயமோ, எப்படி அவதரணம் பண்ணலாம், ஏதாவது சாக்கு வச்சுட்டு தானே அவதரணம் பண்ணணும். இப்போ என்ன சாக்கு? கிருஷ்ணாவதாரத்திலே பூபாரம் தீர்க்கறன்னு ஒரு சாக்கு தேவையா இருந்தது. ஸ்ரீராமாவதாரத்திலே ராவண சம்ஹாரம் பண்ணணும்னு ஒரு சாக்கு தேவையா இருந்தது. ஏதோ ஒரு சாக்கு இருந்தா உடனே அவதாரம் பண்ணி இங்க நமக்காக பல வருஷ காலம் எழுந்தருளி இருந்து நமக்கு பல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இத்தனையும் பண்றார் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும். ஆக இப்ப அவதாரம் பண்றதுக்கு என்ன உபாயம்? ஏதாவது பூமியில போய் அவதாரம் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் திருத்திட்டு வந்தா சௌரியமா இருக்கும். அவதாரம் பண்றதுக்கு என்ன உபாயம், என்ன ஒண்ணு சாக்கு ஒண்ணும் கிடைக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவதாரண உபாயமோ அனிஷ்ட நிவத்தி உபாயமோ, இல்ல என்ன ரெண்டாவது என்ன கேட்டா, ஜனங்களுடைய துக்கத்தை போக்குவதற்கு என்ன உபாயம்னு யோசிக்கிறேன். எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் சம்சாரத்துல, இதெல்லாம் எப்படியாவது மொத்தத்தையும் போக்கடிக்கணும், இந்த கஷ்டத்தை நிறுத்தணும். இதுங்களுக்கு இவ்வளவு கர்மா பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு, அதெல்லாம் இல்லாமல் இதுங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கும்படியாக நம்ம என்ன பண்ணலாம். சரணாகதின்னு பண்ணியாச்சு, சரணாகதி சொன்னா கஷ்டத்தை எடுத்து விடலாம், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். அபிமத பிரதான உபாயமோ, இல்ல அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து விடணும், கஷ்டமெல்லாம் போயிடும். ஆனா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க பெருமாள் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். ஏன்னா உபாயம் நாம தானே பண்ணணும். அவர் என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா அதுக்குதான் இந்த அஜ்ஞாத சுகிருதம் அப்படிங்கறதெல்லாம் பிடிச்சுட்டு பட்டு ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு அவனுக்கு நல்ல குலத்தை கொடுத்து அவனை சரணாகதி பண்ண வச்சு மோட்சம் கொடுத்துறதெல்லாம் பெருமாள் தானே பண்றார் மொத்தத்தையும். அதனால இவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு என்ன சாக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரா. ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு சொல்ற மாதிரியாக பெருமாள் எதிர்பார்த்து காத்துண்டே இருக்கார், என்ன சாக்கு வச்சு இவனுக்கு மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா மோட்சம் கொடுக்கறதுக்கு கையில வச்சுட்டு சித்தமா இருக்கிறவர் ஏதாவது சாக்கை எதிர்பார்த்துண்டு இருக்காரு இல்லையோ. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இவங்கிட்ட என்ன சாக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காராம் பெருமாளே. ஆசிரித்த சம்ஸ்லேஷ உபாயமும், இல்ல நாலாவது என்ன கேட்டா, எந்த அவதாரம் பண்ணி ஆசிரியர்களோட கலந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஏதாவது ராம அவதாரம் பண்ணி அங்க எல்லாரோடையும் கலந்து இருந்தார், வானர ஜாதிகளோட கூட கலந்திருந்தார். கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோகோபர்களோட கலந்திருந்தார். இன்னும் அர்ச்சாவதாரம் பண்ணி நம்மளோட எல்லாம் கூட கலந்திருக்கார். இன்னும் என்ன உபாயம் பண்ணி எல்லாரோடையும் கலந்து இருக்கலாம். இன்னும் வேற எங்கேயாவது அர்ச்சாவதாரம் பண்ணலாமா, அவளோட கலந்து இருக்கலாமா. ஆசிரியர்களோட சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது பகவானுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்தர்கள் இட்ட வழக்கா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோன்றது. குழந்தைகளை பார்த்து நீங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்கிறேன்னு அப்பா சொல்ற மாதிரியாக. ரொம்ப பெரியவரா இருப்பார் தகப்பனார், ஆனா குழந்தை அவங்கள யானை ஓட்டின்னு இருக்கும். நான் நீ படுத்துக்கோ அப்படின்னா படுத்துக்கும், நான் முதுகுல ஏறிக்கிறேன்னு ஏறிக்கும், இப்படியே இந்த ஹால ஒரு ரவுண்டு வா அப்படின்னா. அப்போ தகப்பனார் குழந்தை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரியாக பெருமாளும் என்ன பண்றார், ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறான் அர்ச்சாவதாரத்துல. नाम எதை சொல்லாலும் கேட்டிருக்கான் அப்படினு அதனால ஆசிரித சம்ஸ்லேஷ உபாயமோ ஆசிரிதர்களோடு சேர்ந்து இருக்கணும்ங்கிறதுக்காக எம்பெருமான் பண்ண உபாயமா இது நீ என்ன உபாயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குற எனக்கு ஒன்று அருளை வேணும் ஒன்றை நிஷ்கரிஷித்து அருளை செய்ய வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்டே பிரார்த்திப்பதாக இந்த ஆச்சரியமான பாட்டு அடுத்த பாசுரம் பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாசமலர் தந்துழாய் முடிமாய் அவனே அருளாய் காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்து இவை என்ன மயக்குகளே பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு எம்பெருமானே இப்பவும் பிரார்த்திக்கிறார் சம்சார விஷயத்திலே எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த ஆசைகளை எல்லாம் நீக்கி உனக்கே நான் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தையும் எனக்கு கொடுத்து உனக்காகவே என்னை ஆக்கி கொண்டிருக்கிறாய் வாச மலர் தன் துழாய் முடி மாயவனே ஆச்சரியமானவனே அருளாய் நீ அருளை செய்ய வேண்டும் நீ எத்தனை பலவிதமான விபூதியாய் நிற்கிறாய் காயமும் சீவனுமாய் சரீரமாயும் இருக்கிறாய் ஆத்மாவாயும் இருக்கிறாய் கழிவாய் பிறப்பாய் பிறப்பாயும் இருக்கிறாய் இறப்பாயும் இருக்கிறாய் இன்னும் பல மாயங்கள் செய்து வைத்து இன்னும் லோகத்துல எத்தனை எத்தனை மாயமோ எல்லா மாயத்தையும் செய்து அதுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிறார் மாயம்னா ஆச்சரியம்னா லோகத்துல பாருங்களேன் பிறப்பு இறப்புன்னு ரெண்டு வச்சிருக்கான் பெருமான் இவை என்ன மயக்குகளே அப்பா இதெல்லாம் என்ன மாயம் யாரை மயக்குவதற்காக அதாவது உன்னுடைய ஆச்சரிய லீலைகளை எல்லாம் காட்டி எங்களை நீ மயக்கி நிற்கிறாய் அப்படின்னு அர்த்தம் மயக்கம் அப்படின்னா உன்னுடைய பிரவருத்திகளை எங்களாலே புரிந்து கொள்ள முடியாதபடி நீ ஆக்கி வைக்கிறாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய்னு மூணாவது வரையில இருக்கு அதாவது காயம்னா சரீரம் சரீரமாயும் இருக்கிறாய் ஆத்மாவாயும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் ஒரு பிறப்பா இறப்பாய்னா பிறப்பாயும் இருக்கிறாய் இறப்பாயும் இருக்கிறாய்னா ரெண்டையும் நிர்வாகம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் இதுதான் ஒரு ஆச்சரியமா பெருமாள் பிறப்பையும் நிர்வாகம் பண்றான் இறப்பையும் நிர்வாகம் பண்றான் நமக்கு ரெண்டையும் கொடுத்துருக்கானே அதுவே ஒரு ஆச்சரியமா இந்த மாதிரி போன பாசுரங்களை எல்லாம் வச்சு பார்த்தா இந்த பாசுரத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் வரும் எம்பெருமானே நீ பலவிதமாக இருக்கக்கூடிய நீ சரீரம் ஆத்மான்னு சொல்லும்போது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிர் ஏன்னா சரீரம் ஆத்மாவா இருக்காது ஆத்மா சரீரமா இருக்காது இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கும் இப்படி இரண்டாகவும் நீ இருக்கானா ரெண்டுக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்க பிறப்பாய் இறப்பாய் பின்னும் பல மாயங்கள் செய்து வைத்தி அப்படின்னு மேலோட்டமா இந்த அர்த்தம் வரும் ஆனா அடியன்னு சொன்ன இந்த அர்த்தத்தை பிள்ளான்னு சொல்லலை இங்க ஒரு வேற ஒரு அர்த்தம் சாதிக்கிற அது ரொம்ப சாரமான ஒரு அர்த்தம் சாதிக்கிற அந்த அர்த்தத்தை சாரத்தை அந்த சாரத்தினுடைய அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் இப்ப மேலோட்டமா ஒரு அர்த்தம் சொன்னேன் ஏன்னு கேட்டா இது வரைக்கும் பாசுரங்களை நாம பார்த்தோம்னா கல்லவெளி தாமரைக்கண் கண்ணனே எனக்கு ஒன்று அருளாய் இன்னும் ஒவ்வொரு பாட்டையும் அருளாய் அருளாய்ங்கிற வரைக்கும் பெருமாளை கூப்பிடுறேன் அப்படிப்பட்ட பெருமாளே எனக்கு அருளாய் பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாசமலர் தந்துழாய் முடி மாயவனே அருளாய் அதுக்கப்புறம் பலவிதமாக பெருமாள் இருப்பதை அடுத்து சொல்றார் காயமாய் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் பல மாயங்கள் செய்து வைத்து அப்படின்னு ஆனா பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த முதல் வரி அப்புறம் போட்டுக்கலாம் இரண்டாவது வரி முதல்ல வச்சுக்கலாம் வாசமலர் தந்துழாய் முடி மாயவனே அருளாய் இதானே பொதுவா வருது நல்ல வாசத்தோடு கூடிய மலர் தன் துழாய் முடி அப்படின்னு திருத்துழாயை முடியிலே தரித்து கொண்டிருக்கும் எம்பெருமானே நீ அருளாய் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீ எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டா வாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ பல மாயங்கள் செய்து வைத்தி அப்படின்னு நீ ரெண்டையும் பண்ணிருக்கப்பா எனக்கு சரீரம் அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொடுத்துருக்க இன்னொரு பக்கம் என்னுடைய பாசங்களை எல்லாம் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டாய் உனக்கே நான் ஆளாகும்படி என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறாய் இதை ரெண்டையும் பண்றிய இவை என்ன மயக்குகள் அதாவது நீ உன்னை பற்றி எனக்கு புரிய வச்சிருக்க மற்ற விஷயத்துல இருக்கிற பாசங்களை எல்லாம் போக்க வைத்து விட்டு மற்ற காரியங்கள்லாம் இருந்தா கூட அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இன்னைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் இன்னைக்கு கோயில உற்சவம் அதை விட்டுட்டு வர முடியாது இன்னைக்கு காலக்ஷேபம் அதை விட்டுட்டு வர முடியாது அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையோ ஏன் சொல்றோம் அப்படி கேட்டா யாரோ நிர்பந்தமா அப்படிதான் பண்ணணும் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு இது பிடிச்சிருக்கு. கோயில்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் காலக்ஷேபாதிகளும் பாராயணாதிகளும் இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. அதனால மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறபடினால நாம என்ன பண்றோம் கேட்ட அந்த விஷயங்களையெல்லாம் மற்ற விஷயங்களையெல்லாம் மாற்றி வைத்து விட்டு எம்பெருமான் கிட்ட ஈடுபடுவதற்கு ஒரு பிராதான்யம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். இது முக்கியம், இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அப்படின்னு நாம வைக்கிறோம். நாம வைக்கிறோம் இல்ல, நம்ம அப்படி ஆக்கி வச்சிருக்கான் பகவான். அதைத்தான் முதல் வரையில சொல்ற, பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு அப்படின்னு என்னுடைய மற்ற விஷயத்துல இருக்கிற ஆசைகளை எல்லாம் பூட்டி உனக்கே நான் அற்று போகும்படியாக நீ என்னை செய்திருக்கிறாய் அப்படிங்கிறது முதல் விஷயம். என்னை அதாவது நீ என்ன பண்ணான்னு கேட்டா என்னை அப்படின்னா உன்னையே நம்பியிருக்கிற என்னை அப்படின்னு அர்த்தம். உனக்கே அறக்கொண்டிட்டு மற்றவர்க்கு ஒன்றுமன்றிக்கே உனக்கே சேஷமாக தீர்த்து அப்படின்னு நான் உன்னையே தாரகவனாக வச்சுருக்கிறபடினால நீ என்னை அப்படி ஆக்கியிருக்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா அதே சமயம் இன்னொன்னு என்ன பண்றேன் கேட்டா காயமும் இனி இந்த சம்சாரத்திலேருந்து மோட்சம் கொடுக்காம சம்சாரத்திலேயே வச்சிருக்க. காயமும் சீவனுமா இந்த சம்சாரத்துல சரீரம் ஆத்மா கழிவாய் பிறப்பாய் பிறப்பு இறப்பு அப்படின்னு இப்படி வச்சிருக்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், இப்படியேதான் பிறப்பு இறப்பு பசி தூக்கம் தாகம் எல்லாம் இருக்கு. சம்சாரத்துல என்னென்ன இருக்குமோ அதுல எந்த குறவும் கிடையாது. சம்சாரத்தில் இருக்காளுக்கு என்னென்ன இருக்கும்னா பிறப்பு இறப்பு இருக்கும், பசி தூக்கம் தாகம் முதலானதெல்லாம் இருக்கும். அப்புறம் சுகம் துக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சரீரம் ஆத்மா இது ரெண்டு தனித்தினா இருக்க அப்படின்னால இது ரெண்டு அதுக்கான சரீரத்துக்கு வேண்டியது ஆத்மாவுக்கு வேண்டியது அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சதுதானே சம்சாரம். இந்த சம்சாரத்துல ஏதாவது ஒரு துளியாவது எனக்கு குறைஞ்சிருக்கானா கிடையாது. சம்சாரத்தில் இருக்கிறது மொத்தம் இருக்கு, சுக துக்கங்கள் இருந்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பசி தூக்கம் தூக்கம் தாகம் அது மாதிரி சரீரத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. பிறப்பு இறப்பு அதுக்கப்புறம் வளர்ச்சி, சரீரம்னு இருந்தா வளர்ச்சி, அப்புறம் சரீரம்னு இருந்தா அது குறைத்து போகும், சில சமயம் வளர்ந்து போகும், சில சமயம் இழைச்சி போகும், இதெல்லாம் உண்டு இல்லையோ. இதெல்லாம் எல்லாம் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா பரவாயில்ல. இந்த சம்சாரத்துல மற்ற பேருக்கெல்லாம் என்னென்ன நடக்கிறதோ அதுல ஒண்ணுமே குறையாமல் எல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அவெல்லாம் என்ன பண்றா, நம்மள மாதிரிதான் ஒன்றும் சம்சாரத்துல இருக்கார் அப்படிங்கிறா. நானும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அதே சமயம் பார்த்தா இந்த சம்சாரத்துல பாசங்களை எல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியம் பண்ணுவதையே பெரிய விஷயமாக என்ன ஆக்கும்படி நீ பண்ணியிருக்க. அப்ப இது என்ன ஆச்சரியம், ரெண்டு விதமாய் நீ இப்படி பண்ணியிருக்கான்னு கேட்கறாங்க. இப்படியும் பண்ற அப்படியும் பண்றிய என்ன ஒண்ணு. சில பேர் மாதிரி சம்சாரத்திலேயே ஈடுபட்டு மற்ற விஷயம் இன்னும் பகவத் விஷயமே எதுவுமே தெரியாமல் இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும். இல்ல பகவத் விஷயத்திலே ஈடுபட்ட முக்தர்கள் மாதிரி சம்சாரம்லாம் அவளுக்கு எதுவுமே கிடையாது, பகவத் விஷயத்துல ஈடுபாடு பகவத் கைங்கரியம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. இது ரெண்டும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்ல தமிழ்ல ஒரு வச்சனம். அது மாதிரி ரெண்டும் கெட்டான் இல்லது ரெண்டும் கொண்டான் அப்படிங்கிறதா. இது ரெண்டும் கொண்டானா எங்களை வச்சிருக்கேன். எங்களுக்கு பகவத் அனுபவமும் இருக்கு சம்சாரமும் இருக்கு, இது ரெண்டுலையுமே குறை கிடையாது. பகவத் அனுபவத்திலையும் நாங்க என்ன பண்றோம் கேட்டாலும் மற்றதெல்லாம் விட்டுட்டு பகவத் அனுபவத்தை தான் பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். சம்சாரத்திலே ஒரு குறவு இல்லை. ஏன்னு கேட்டா பகவானை பத்தி தெரியாதவாளுக்கு சம்சாரத்துல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கு. நமக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சு போச்சுன்னா இவர் பகவான் கிட்ட நிறைய ஈடுபாடு உடையவர், இவர் கைங்கரியங்கள்லாம் உடையவர், அதனால இவருக்கு வயசாகாது, இவருக்கு தூக்கம் கிடையாது அப்படிலாம் ஏதாவது இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவளை மாதிரி அப்படியே மொத்தமும் இருக்கு. இப்படி ரெண்டுமாக எங்களை பண்றியே, இவை என்ன மயக்குகளை, இது என்னவா இது எனக்கு புரியலையே. உன்னுடைய ஆச்சரியமான விபூதிகள் சொல்ற மாதிரி உன்னுடைய ஆச்சரியமான நீலையாது இப்படி எல்லாம் பண்றியே என்பதாக கேட்கிற. பாசங்கள் நீக்கி அப்ப என்ன பண்ணணும் கேட்டா பாசங்கள் நீக்கிங்கிற ஒன்னாவது வரையும் மூணாவது வரையும் சேர்த்து வச்சுக்கணும். பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ காயமும் சீவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தே இவை என்ன மயக்குகளே. இதெல்லாம் என்ன மயக்குகள், என்ன எங்களுக்கு புரியாத ஆச்சரியமான திவ்ய சேஷ்டைகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிள்ளான் சி சுக்தி பாசங்கள் நீக்கி சுஜாத பரிமல துளசீதல பூஷிதமான திருமுடியை உடையாய் அத்தியாச்சரிய பூதனான நீ பிராகிருத விஷய பிராவண்யத்தை தவிர்த்து தொதேக தாரணாம்படி என்னை பண்ணி வைத்து பின்னையும் இப்பிரகிருதியிலே இட்டு வைக்கிற ஆச்சரியத்தை அருளை செய்ய வேணும். வைகுண்டம்தான் பிடிக்கும், ஆனா இருக்கிறது பிரகிருதியில, பிடிக்கிறது பகவத் அனுபவம், இருக்கிறது பிரகிருதியில அப்படி ஆக்கி வச்சிருக்கியே அது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது. शरीर जीव जन्म मरणादि निर्वाहकनाय अविद्यादिगलाहिर अंजनंगलि पन्नि वैयान என்றாய் இவையென்ன துர்ஜேய பிரவர்த்திகள் என்றார் காயமும் சீவனுமாய் சொன்ன மாதிரி சரீரம் ஜீவன் ஜென்மம் மரணம் இந்த மாதிரி பின்னும் பல மாயங்கள் செய்து வைத்தின் இருக்கு இது மாத்திரமல்ல இன்னும் எத்தனையோ மாயங்கள்லாம் பண்ற அதுக்கு தான் சொல்ற அவித்யாதிலாகிற அஞ்சனங்களை அவித்யா முதலானதெல்லாம் நமக்கு ஒற்றதோ இல்லையோ நமக்கு எது ஒற்றதோ அதுக்கு அஞ்சனன்னு பெயர் புண்ணியம் பாபம் அவித்யானா கர்மன்னு வச்சுப்போம் கர்மா புண்ணிய பாபங்கள்லாம் நமக்கு ஒட்டும்படி அதையும் பண்ணி வச்சிருக்க என்ன இருந்தாலும் எங்களுக்கு இதுல ஆசை இல்லை ஆனா எங்களுக்கு கர்மா புண்ணிய பாபங்கள்லாம் ஒட்டலைங்கிறதும் கிடையாது பாட்டுக்கு அதுவும் இருந்து இப்படி ரெண்டு விதமாக நீ நடத்தி வைக்கிறாய் இவை என்ன துர்ஜேய பிரவர்த்திகள் இது உன்னுடைய பிரவர்த்தியை நான் புரிஞ்சிக்கவே முடியலையே துர்ஜேயமாக இருக்கே அப்படின்னு இவை என்ன பிராமக வியாபாரங்கள் இந்த சம்சாரத்திலே ருச்சி இல்லாதவனாய் தொடையக போகனாம்படி என்னை பண்ணி பின்னையும் இந்த சம்சாரத்திலே நிறுத்தி தரித்திருக்கும்படி பண்ணுகை இவை என்ன பிராமகங்கள்னு சொல்றான் இந்த சம்சாரத்துல பிடிக்காதுன்னு என்ன பண்ணிட்டோம் கடைசியில் இந்த சம்சாரத்திலே என்ன வச்சிருக்கேன் இது என்ன மாயமயக்குகள் அப்படின்னு இத்திருவாய்மொழிக்கு நிதானம் இப்பாட்டின் அர்த்தம்னு ஒரு விஷயத்தை இங்க சாட்சாஸ்திரமே அழகா சொல்ல இந்த பாட்டு முக்கியமான பாட்டு அப்படிங்கிற இந்த திருவாய்மொழியிலே மாயா வாமனே மதுசூதா நீயருளாங்கிற திருவாய்மொழியில இதுதான் முக்கியமான பாட்டு ஏன்னா ஆழ்வார் பெருமாளை குறித்து கேட்க வேண்டிய விஷயத்தை இங்கதான் கேட்கிற அப்பா என்னை ஏன் சம்சாரத்துல வச்சிருக்கா இல்ல சம்சாரத்துல வச்சுதான் சம்சாரத்துல ருச்சி இருக்குன்னு சம்சாரத்துல வச்சா பரவாயில்ல உன்கிட்ட ருச்சியே இருக்கும்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த சம்சாரத்திலே போட்டு வச்சிருக்கே அப்படின்னு தான் ஆழ்வார் பெருமாள் கிட்ட கேட்கிறார் இது என்ன உன்னுடைய லீலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படி போய் ஒரு லீலை பண்றியே அப்படின்னு சொல்ல வந்தவர் தான் இதுக்கு உதாரணமாக எம்பெருமானுடைய ஆச்சரியமான பல விபூதிகளை எல்லாம் எடுத்து சொல்ற சொல்ல வந்த விஷயம் இதுதான் இதை சொல்றதுக்கு தான் முன்னாடி பல விதமாக நீ உள்ளதும் இல்லதுமாய் உலப்பினவாய் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதுக்கு உதாரணமா நீ பலவிதமான ஆச்சரிய விபூதிகளை உடையவன் அதுல இந்த ஒரு ஆச்சரியமும் நீ பண்ணிட்டு இருக்கியே அப்ப இதை எங்களுக்கு அருளி செய்ய வேணும் அப்படின்னு இதை சொல்றதுக்கு தானா இத்திருவாய்மொழிக்கு நிதானம் இப்பாட்டின் அர்த்தம் இவ்வர்த்தத்தை கேட்க தற்பிரசங்கத்தாலே இதே மற்ற விஷயங்களை எல்லாம் அனுசந்தித்தது இதைதான் சொல்ல வந்தார் மற்றவெல்லாம் இதெல்லாம் பிரசங்காத்தை அதெல்லாம் சேர்த்து சொன்னார் அப்படிங்கிறது தான் அதனால முக்கியமான ஒரு பாசுரத்தினாலே ஆழ்வார் எம்பெருமானை கேள்கிறார் எம்பெருமானே நீர் பதில் சொல்ல வேணும் என்னை இந்த சம்சாரத்திலே இருத்தி வைத்திருக்கிறாய் அதே சமயம் சம்சாரத்திலே வெறுப்புற்று உன்னுடைய கைங்கரத்திலே ஆசைப்படும்படி பண்ண வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்ற மயக்கா வாமனனே மதியாம் வண்ணம் ஒன்றருளாய் அயற்பாய் தேற்றமுமாய் அழலாய் குளிராய் வியவாய் வியப்பாய் வென்றிகளாய் வினையாய் பயனாய் பின்னும் நீ துயக்காய் நீ நின்றவாறு இவை என்ன துயரங்களே அப்படின்னு அடுத்த பாசுரத்துல மயக்கா வாமனனே எல்லாரையும் மயக்கக்கூடிய வாமனனே மதியாம் வண்ணம் ஒன்றொருளாய் நான் புரிந்து கொள்ளும்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்ல வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார் அயற்பாய் நீ பலவிதமாக இருந்திருக்காய் என்ன கேட்டா அயற்பாய் தேற்றமுமாய் அயற்புனா அஜ்ஞானம் தேற்றம்னா ஞானம் அஜ்ஞானமாயும் இருக்கிறாய் ஞானமாயும் இருக்கிறாய் அழலாய் குளிராய் அழல் அப்படின்னு கேட்டா உஷ்ணம் குளிர் அப்படின்னா சீதம் உஷ்ணமாயும் இருக்கிறாய் சீதமாயும் இருக்கிறாய் வியவாய் வியப்பாய் வியப்பாய்னா ஆச்சரியமா இருக்கான்னு அர்த்தம் வியவாய்னா அதுக்கு நேர் எதிராக அதாவது அனாச்சரியமாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆச்சரியம்னா விஸ்மயமாகும்படி இருக்கிறார் இன்னொரு வகையும் பார்த்தா சாதாரணமா இருந்தா அது கூட எம்பெருமான் தான் அப்படி இருக்கார் வென்றிகளாய் அப்படின்னா ஜெயங்களாக இருக்கும் வினையாய் பயனாய் வினையாய் அப்படின்னா புண்ணிய கர்மங்களாக இருக்கான் பயனாய்னா அதனுடைய பலன்களாக இருக்கும் பின்னும் நீ இதுக்கு மேல துயக்காய் நீ நின்றவாறு இதுக்கு மேல நீ துயக்காக இருக்கிறாய் அப்படின்னா பிரம்மஜானமாக இருக்காயின் அர்த்தம் துயக்கு அப்படின்னா அந்நிதா ஜானம் தவறான ஜானம் அப்படின்னு அர்த்தம் தவறான ஜானத்தையும் கொடுக்கிறவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இவை என்ன துயரங்களே இதெல்லாம் என்னப்பா பலவிதமாக நீ இருக்கிறாய்னா பலவிதமாக எனக்கு கொடுக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க முதல்ல ஆரம்பத்துல ஒரு விஷயம் இந்த பாசுரத்திலே மயக்கா வாமனனே மதியாம் வண்ணம் ஒன்றருளாய் அப்படின்னு இருக்கு. மயக்கக்கூடிய வாமனனேன்னு அர்த்தம். வாமன பெருமான் மயக்கிற பெருமாளா, எதனாலேயும் கேட்டா தன்னுடைய அழகினாலே மயக்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பிள்ளான் சாதிக்கிறார். ஸ்ரீ வாமனனான அழகாலே பிச்சேற்றி நினைத்தது முடித்து கொள்ள வல்ல விரகனான் நீ தெளிவுடைய நாம்படி ஒன்று பண்ணி அருளாய். வாமன பெருமாளுடைய அழகுல ஈடுபட்டுதானே மகாபலி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் கொடுக்கிறார். வாமன பெருமாளுடைய அழகுல ஈடுபட்டுதானே அங்கே யாகத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் கப்சிப்புன்னு பேசாம ஆணும் வாயப்பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அழகா ஒருத்தர் வந்து ஒன்று கேட்டாலும் நம்மளும் கொடுக்காம இருக்க முடியாதான். அப்படிப்பட்ட அழகா இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாரையும் மயக்கக்கூடிய, அதனால்தான் அவங்ககிட்ட கேட்கிறார் நீ ஒரு விஷயம் அருளி செய்ய வேணும். அப்புறம் அயற்பாய் தேற்றுமாய்ங்கிறதுக்கு மொத்தமாக பிள்ளான் சாதிக்கிறவரி அஜ்ஞான ஜான உஷ்ண சீத விஸ்மய அபிஸ்மய பாப புண்ணிய தற்ஃபல நிர்வாகனாய், அதுக்கு மேலே அந்நிதா ஜானாதி ஜனகனாய் நீ நின்ற பிரகாரம் என்ன துக்காத்மகங்கள் என்கிறார். அஜ்ஞானமாயும் இருக்கிறாய் ஞானமாயும் இருக்கிறாய் அப்படின்னு, இதெல்லாம் நீ பலவிதமாக இருக்கக்கூடியவாய் உன்னுடைய பிரகாரம் அப்படின்னு. அதாவது அஜ்ஞானத்தையும் பண்ணுவாய் ஞானத்தையும் பண்ணுவாய் அப்படின்னா, லோகத்தில் உள்ள அஜ்ஞானத்தை எல்லாம் தனக்கு சரீரத்தை விதேயமாக உடையவன், லோகத்தில் உள்ள அஜ்ஞானத்தை அது மாதிரி அயற்பாய் தேற்ற உமாய் விசத ஜான உமாய், லோகத்தில் விசத ஜானங்களை பிரகாரமாக உடையவன். லோகத்தில் நல்ல ஜானமோ இல்லை அஜ்ஞானமோ எது இருந்தாலும் எல்லாம் பகவானுக்கு தான் மொத்தமே. வியப்பாய் விஸ்மயமாய் வியவாய் விலட்சணமாய், ரொம்ப விஸ்வம் ஆச்சரியப்படும்படியா இருக்கான். அதுக்காட்டிலும் கொஞ்சம் விலட்சணமாக சாதாரணமாகவும் பெருமாள் இருக்கார் அப்படின்னு தெரியுது. வென்றிகளாய் ஜெயமாய் நிற்கும், வினையாய் என்ன கர்மங்கள் புண்ணியபாவங்களாய், பயலாய் அதனுடைய பயங்களாய், பின்னும் நீ துயக்காய் இதுக்கெல்லாம் மேல நீ துயக்காக இருக்கிறாய், அந்நிதா ஜானமாக இருக்காய் விபரீத ஜானமாக இருக்காய்ன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த விபரீத ஜாதத்தை சரீரமாக உடையவன், அந்தந்த ஞானத்தை சரீரமாக உடையவனாக நீ இருக்கிறாய். நீ நின்றவாறு இவை என்ன துயரங்களே, இவையெல்லாம் என்ன துக்காத்மகங்கள், இப்படி சீத உஷ்ணாதி பதார்த்த சரீரகனாயிருக்கிற இந்த விசித்திர பிரகாரங்கள் உனக்கு லீலையாயிருக்கின்றன, எங்களுக்கு இவை துக்கங்களாயிருக்கின்றன அப்படின்னு அழகா சொல்ற. எல்லாமே உன்னுடைய லீலை தான். அப்படிக்கிச்சு இவை என்ன துயரங்களே அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா துக்கமா இருக்கு, ஏன்னா எப்படியெல்லாம் வந்து நீ இருக்கிறாய் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கிறோம். மயக்கா வாமனனே மதியாம் வண்ணம் ஒன்றருளாய், மதியாம்னு ஒன்னா எனக்கு புத்தி பிறக்கும்படி ஒன்று அருளாய் அப்படின்னா, அயற்பாய் தேற்றவுமாய் அழலாய் குளிராய் வியவாய் வியப்பாய் வென்றிகளாய் வினையாய் பயனாய், பின்னும் நீ துயக்காய் நீ நின்றவாறு இவை என்ன துயரங்களே, நீ நின்ற பிரகாரம் இருக்கேன் இதெல்லாம் இவை என்ன துயரங்களே அப்படின்னு, எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கின்றன. உனக்கு லீலைகளா இருந்தா கூட எங்களுக்கு மனசுல துக்கத்தை கொடுக்கின்றன. துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர்நீன் முடியாய் அருளாய், துயரம் செய் மானங்களாய் மதனாகி உகவைகளாய், துயரம் செய் காமங்களாய் துளையாய் நிலையாய் நடையாய், துயரங்கள் செய்து வைத்து இவை என்ன சுண்டாயங்களே, துயரங்கள் செய்து வைத்து எத்தனையோ கஷ்டத்தை கொடுக்கிறேப்பா, இதெல்லாம் என்ன லீலை இதெல்லாம் என்ன விளையாட்டு அப்படிங்கிறார். இங்க பலவிதமான துயரங்கள் லோகத்துல நாம நினைச்சு பார்க்காம துயரங்கள்லாம் திடீர் திடீர்னு வருது, இதெல்லாம் கூட ஒண்ணு இருக்குமா அப்படின்னு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அதனால துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர் நீன் முடியாய் அருளாய், சுடர் நீன் முடியாய் சுடர் பிரகாசிக்கக்கூடிய நீள் உயர்ந்ததான முடி திரு கிரீடத்தை உடையவன், துயரங்கள் செய்யும் கண் அழகான விஷயம் துக்கத்தை பண்ணக்கூடியவன். இந்த இடத்துல தன்னுடைய நீன் முடி அழகை காட்டி எனக்கு துக்கத்தை, அதாவது உன்னை பிரிந்த துக்கத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். போன பாசத்துல சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்புறம் துயரம் செய் மானங்களாய் மதனாகி உகவைகளாய், அதாவது பலவிதமா நீ இருக்க. மானங்கள் அப்படின்னா அகங்காரம்னு அர்த்தம். துயரம் செய் மானங்களாய் மனுஷருக்கு துக்கத்தை கொடுக்கறதே காரணமே இந்த அகங்காரம் தான். நான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு தானே எங்க பார்த்தாலும் ஆசை. ஆத்துல போய் சண்டை போட்டா ஏன் சண்டை போட்ட அப்படின்னு கேட்டானா, ஆத்துல யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறா, उन्न यदुक्कु मदिक्किरोम अहम अप्पडिंगर ओरु एन्नम वंदा अप्प आत्तुल मदिक्कलिये अप्पडिनु कोपम वरुम आफीस्ल मदिक्कलिये अप्पडिनु ओरु कोपम वरुम अदनाल अंद अहंभावमंगिरदु इरुक्किल्लैयो इदुदान तुयरंगलुक्केल्लाम कारणमाग इरुक्काम तुयरम सेयमानंगलाय नल्ल दुक्कत्तै कोडुक्ककूडिय अहंभावमाग इरुक्कान अप्पडिनु मदनाहि उगवै इगलाय अदुक्कु मेल मदनाहि मदम्ना मदम्नु अर्थम मदम पिडिचवना इरुक्कान अहंकारमे रोम अधिकमा पड़को मदम पिछड़ी अहंकार साधारण वाक्कम ना दाँ एल गौरविकण अवे रोम अधिकमा पोटा अभी मदम पिछड़ी अल्दमें यार वेना कोविचुवा एन वेना पड़वान अहंकार कोविचमाटा कष्टपड़ यार मदिकमाटा अब आना मदम पिछड़वन यारोड़ वेना एन संड वेना पड़क तैयारा अहंकारमे दुखते कुछ मदम एप्डी पड़ो अयरम से मानमाय उयरम से मानंगलाय मदनाहि अदुक्कु मेल मदमाग आक्किरुक्कु अप्पुरम उगवैगलाय उगवैना उगप्पु प्रीति प्रीति रूपमायुम इरुक्काम तुयरम से कामंगलाय एल्लात्तुक्कु मेल दुखते कुडुक्क कूडियदु कामम अंद कामत्तुक्कु वशपडुम्बडी पण्णि वेच्चिरुक्कान अंद कामत्तै आळुगिरान तुलयाय निलयाय कडायाय नडयाय तुलयाय அப்படினா அந்த ஒரு பரிமாணம் அளவாக இருக்கான் அப்படின அர்த்தம் அதாவது குருத்துவம் லகுத்துவம் பார்க்கறோம் இல்லையா நம்ம இத பார்க்கறோம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமானது குருத்துவம்னா இது ரொம்ப வலுவானது இது வலு இல்லாதது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட வலுவாகவும் வலு இல்லாததாகவும் இருக்கக்கூடிய துளையாக எம்பெருமான் இருக்கான் அப்படின அர்த்தம் நிலையாய் நடையாய் நிலையாக இருப்பான் பகவான் நடையாகவும் இருப்பான் அப்படினா ஸ்திரமா இருப்பான் இல்ல அஸ்திரமான வஸ்துக்களாகவும் இருக்கான் அப்படின அர்த்தம் உயரங்கள் செய்து வைத்தி இப்படி பலவிதமாக துக்கங்களை பண்ணி வைத்திருக்கிறாய் இவை என்ன சுண்டாயங்களே இவை என்ன ஸ்வார்த்த பிரவர்த்திகள் உனக்கு இவை லீலா ரூப ஸ்வார்த்த பிரவர்த்திகள் எங்களுக்கு துக்கங்கள் உனக்கு எல்லாமே லீலையா நடக்கிறபடினால அப்படி இருக்கு எங்களுக்கெல்லாம் துக்கங்கள் தானே உயரங்கள் செய்யும் கண்ணா சுடர்நீன் முடியாய் அருளாய் இப்போ இதுக்கு பிள்ளானுடைய சீசுக்கு பார்க்க போறோம் உன்னுடைய திரு அபிஷேகத்தில் அழகாலே நலியும் கிருஷ்ணனே அப்படியே விபூதியினுடைய ஆச்சரியத்தாலும் நலிவுபடாமே தெளிவிக்க வேணும் துக்க ஹேதுவான அபிமானம் அத்தாலே வந்த மதம் உகப்பு துக்ககரமான காமம் परिमाणम स्थिति गमनंगल एवं रूपाय दुखात्मकमान व्यापारंगले पन्नी वैताय इंगे तुयरंगल सेयु वेतिंगरा दुक्कमना एन्न दुक्कम அப்படிங்கட்டா முன்னாடி சொன்னதெல்லாம் दुक्कम அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு दुक्कम மதம்ங்கிறது ஒரு दुक्कम இப்படி உகப்புங்கிறது கூட दुक्कமா சொல்ற அப்புறம் துயரம் செய் காமங்களாய்ன காமங்களாகவும் பலவிதமான ஆசைகளாகவும் நீ இருக்காய் அப்படிங்கறபடினால இது எல்லாமே துயரங்கள் ஆனா இதெல்லாம் எம்பெருமான் ஆசீர்வாசிக்கிறானே இவை என்ன விளையாட்டுகள் அவனுக்கு இதெல்லாம் லீலை தானேனா எம்பெருமானுக்கு லீலை தான் ஆனால் எங்களுக்கு இவையெல்லாம் உயரங்களாக இருக்கின்றன அப்படின்னு ஏவம் ரூபமாய் துக்காத்மக வியாபாரங்களை பண்ணி வைத்தாய் இவை என்ன விளையாட்டுகள் என்றால் உனக்கு லீலா ரூப சுவார்த்த பிரவர்த்திகளாய் இருக்கின்றன எங்களுக்கு துக்கங்களாய் இருக்கின்றன அப்படின்னு அதனுடைய தாற்பயத்தை சொல்றார் துயரங்கள் செய்யும் கண்ணா சுடர்நீன் முடியாய் அருளாய் துயரம் செய் மானங்களாய் மதனாகி உகவைகளாய் மானங்களாகவும் இருக்கிறாய் மதன மதமாகவும் இருக்கிறாய் உகவைகளாய் அதுக்கப்புறம் வந்து துயரம் செய் காமங்களாய் துளையாய் நிலையாய் நடையாய் துயரம் செய் காமங்களாய் அதுக்கு அதுக்கப்புறம் துளையாய் அப்படின்னா துலா அப்படின்னா இந்த வெயிட் பாக்குறதுக்கு துலான் பேர் அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டான்னா குருத்துவம் லகுத்துவம் அப்படின்னு சொல்லும்படியாக பலு உள்ளது பலு இல்லாதது அப்படியாக பல ஏற்பாடுகளையும் நிதானம் பண்ணி வச்சிருக்கா என்ன அப்புறம் நிலையாய் நடையாய் அப்படின்னா ஸ்திதி கமனங்கள்னு அர்த்தம் பண்ணிட்டார் அதாவது நிலையா இருக்கும் நடந்து போகும் அப்படின்னு இருக்குல்ல இது எல்லாமே எம்பெருமான் எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ணுவோம் எம்பெருமான் அப்படிங்கிறது புரியும் அதுக்கப்புறம் कामंगलाय अगर दुखकरमान कामम कामं आरंभत्तला आशे आरंभत्तला नल्ला विषयमा तोणे तोर कடைசியில दुखத்தை கொடுக்கறபடியே दुखकरमान कामम அப்படி துளையாய் நிலையாய் நடையாய் துயரங்கள் செய்து வைத்தே இப்படி பலவிதமான துக்கங்களை பண்ணி வைக்கிற இவை என்ன சுண்டாயங்களே எல்லாம் என்ன உன்னுடைய லீலைகள் என்ன சுண்டாயங்களால் நின்றிட்டாய் என்னை ஆளும் கண்ணா இன்னதோர் தன்மையை என்று உன்னை யாவர்க்கும் தேற்றதியே முன்னிய மூவுலகும் அவையாய் அவற்றை படைத்து பின்னும் உள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே அப்படிங்கிற பாசுரம் நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ நாளைக்கு இந்த திருவாய்மொழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பூத்தை சந்திராரியமாத்யைஹி சகல யுககதைஹி வஸ்துபிச்சேதனாத்யைஹி स्वैर्लोकानां नियत्या स्मरण तदितरोत्पादनान् माननाद्यैहि दुर्ज्ञेयत्वात् स्वभाजं बहुशुभकरणात् वेदवेद्यत्व भावात् श्रीमान् आश्चर्यनानाविभवः इति ततः श्रीधरः प्रत्यपादि श्रीधरनाय इंद्रवाणी சொல்லும்போது आश्चर्य नानाविभवः அப்படினு சொல்றார். इदले मोदल्ल ओरु मूणु पासत्तिनुडैय अर्थम नाम पार्थोम भूतैहि चंद्रार्यमाद्यैहि सकल युगगतैहि अप्पडिनु वस्तुभिश्चेतनाद्यैहि अप्पडिनु पार्क्कणुम. इप्पो चेतनाद्यैहि चेतनम अचेतनमाग एल्लामाग इरुक्कानु अर्थम. इदैत्तान उल्लदुम इल्लदुमाय अप्पडिनु अंद पासुरत्तिल नाम पार्थोम. उल्लदुनु सोल्लपट्ट चेतनमाय इल्लदुनु सोल्लपट्ट अचेतनमाग एल्लामाग नी इरुक्किराय अप्पडिंगरदु चेतनाद्यैहि. अदुक्कपुरम स्वर्लोकानां स्वैर्लोकानां नियत्या लोकங்களுக்கெல்லாம் நியதி ஒரு மரியாதை அதை வைத்தவன் அப்படினா அதாவது ஜென்மம் உண்டு நாசம் உண்டு பிறப்பு இறப்பு எல்லாம் உண்டு எல்லாத்தையும் பண்ணி அதான் ஜென்ம நாசம்ங்கிறது வளர்ப்பு எல்லாம் உண்டு ஏற்பாடு பண்றான் இல்லையோ அந்த மாதிரியான சில லோக மரியாதைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தவன் அப்படின அர்த்தம். அந்த பாசுரத்திலே நாம் பார்க்கும்போது எம்பெருமான் வந்து பிறப்பாகவும் இருக்கான் ஏற்பாகவும் இருக்கான் அப்படின்னு நம்ம பலவிதமா பார்த்தோமோ இல்லையோ இந்த சம்சாரத்துல எப்படி எல்லாம் இருக்கான்னா காயமும் சிவனுமாய் கழிவாய் பிறப்பாய் பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்தி அப்படின்னு சொன்னதை வச்சு இந்த வரி அப்போ பலவிதமாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸ்வயர் லோகானாம் நிரத்யா ஸ்மரண ததி தரோட்பாதனான் மானநாத்யைஹி சேதனாத்யைஹி சரி அப்புறம் லோகானாம் நியத்யா அப்படின்னா லோகத்துக்கு தான் கட்டி வைத்த லோக மரியாதை அப்படின்னா அப்புறம் ஸ்மரண தபிதரோத்பாதனாத் ஸ்மரணத்தை செய்பவன் ததித்தரனா மறந்து போ மரத்தலை செய்பவன் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்னா அதுவும் எம்பெருமான் தான் காரணம். மறந்துன்னு இருக்கோம் அப்படின்னா எம்பெருமான். எத்தனை விஷயம் மறந்து போறது இல்லையோ நினைக்கிற விஷயத்தை காட்டிலும் மறக்கிற விஷயம் நிறைய. அப்ப நினைப்பாகவும் மறப்பாகவும் எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இது சொல்றார். அயற்பாய் தேற்றவுமாய் அப்படின்னு அங்க பாசுரத்துல இருக்கு. அயக்கா வாமனே மதியாம் வண்ணம் ஒன்றருளாய் அயற்பாய் தேற்றவுமாய் அப்படின்னு இருக்கு. அயற்பு அப்படின்னு கேட்டா மறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். தேற்றம் அப்படின்னா நினைவு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்மரணம் விஸ்மரணம் என்பதாக சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். இது எல்லாமாக இங்க இருக்கான். ஸ்மரண ததிதரோட்பாதனாத் மானநாத்யைஹி இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமான் ஆச்சரிய விபூதியை உடையனாக இருக்கான். துர்ஜேயத்வாத் ஸ்வபாதம் பகுசுபகரணாத் வேத வேத்யத்வ பாவாத் ஸ்ரீமான் ஆச்சரிய நானா விபவஹ இதி தத ஸ்ரீதரப் பிரத்யபாதி என்பதாக இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.